ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனை அப்படின்னா லோ யூரின் அப்படின்றது தான். ஸோ கொஞ்சமாக சிறுநீர் வெளியேற என்ன காரணம், இதுக்கான சிகிச்சை என்ன, இது எப்போ ஆபத்தாக மாறுது அப்படின்ற விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். உடலில் சிறுநீரகங்கள் சிறுநீரை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உற்பத்தி செய்யுது அப்படின்னா இரண்டுமே ஏதோ ஒரு குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம். உடலில் குறைவான சிறுநீர் வெளியேறுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். குறைந்த அளவு சிறுநீர் வெளியேறும் நிலை ஒளிகுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் வெளியீடு இல்லை அப்படின்னா அது அனூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அதிகப்படியான சிறுநீர் வெளியேறுது அப்படின்னா பாலியூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் வெளியேற்றத்துல எப்போ கவனம் செலுத்தணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். சிறுநீர் கழிக்கும் போது அதன் அளவு, நிறம், துர்நாற்றம் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா கவனிக்கணும். குறைந்த அளவு சிறுநீர் வெளியேறும் நிலை, அதாவது ஒளிகுறியா அப்படின்ற நிலை நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? முதல்ல ஒளிகுறியா அப்படின்னா என்ன? பெரியவங்களுக்கு ஒரு நாளுக்கு 400 to 500 மில்லி லிட்டர் வரைக்கும் இந்த சிறுநீர் வெளியாகணும் அப்படின்னு கணக்கிடப்படுது. இது குறையும் பொழுதுதான் இது குறைந்த அளவிலான சிறுநீர் அப்படின்னு சொல்லப்படுது. கை குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் எடையை பொறுத்து அளவு கணக்கிடப்படும். குழந்தையோட எடை 1 kg 1 மணி நேரத்துக்கு 1 மில்லி லிட்டர் குறைவாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகளுக்கு 0.5 மில்லி லிட்டருக்கு குறைவா இருக்கு அப்படின்னா அதை ஒளிகுறியா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாதிப்பு யாருக்கு உண்டாகும் அப்படின்றத இப்ப பாக்கலாம். சில வகையான சிறுநீர் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமா இருக்கும். சில நேரங்கள்ல சிறுநீரக செயலிழப்பு கொண்டவர்களுக்கும் இந்த நிலை உண்டாகுது. டயாலிசிஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த குறைந்த சிறுநீர் வெளியேறுதல் அப்படின்றது பொதுவாகவே இருந்துட்டே இருக்கும். வயது அதிகமா இருக்கக்கூடிய பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறத நம்மளால பொதுவா பார்க்க முடியுது. இது ரொம்பவே ஆபத்தான நிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சில காரணங்களை கொண்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி குறைவான அளவு சிறுநீர் வெளியேறுவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். முதல் காரணம் நீரிழப்பு. வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு அதிகமா இருக்கக்கூடிய நிலையில நீரிழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்றது அதிகமா இருக்கும். இந்த நிலையில இந்த குறைவான அளவு சிறுநீர் வெளியேறுதல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா கடுமையான உள்காயங்கள். உடல்ல உள்காயங்களோ தீக்காயங்களோ உங்களுக்கு அதிகமான டீஹைட்ரேஷன் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அப்பவும் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய செப்டிக் அதிர்ச்சியும் கூட இந்த மாதிரியான ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு மருந்துகள் கூட ஒரு காரணமா அமையலாம். சில மருந்துகள் உங்களோட சிறுநீர் அளவை தானாவே குறைச்சிடும். ஆஸ்பிரின் மாதிரியான ஸ்டீராய்டு அல்லாத அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகளா இருக்கட்டும், சில நுண்ணுயிர் எதிர்ப்பிகளா இருக்கட்டும், கீமோதெரபி மருந்துகள், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் தடுப்பான்களா இருக்கட்டும், அதிகப்படியான சிறுநீர் பை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளா இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். சிறுநீரக குழாய் அடைப்பும் ஒரு காரணமா சொல்லப்படுது. சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர் குழாய்க்கு செல்ல உடல்ல இருந்து சிறுநீர் கழிக்கும் குழாய் பாதையில எங்கேயாவது அடைப்பு இருந்தது அப்படின்னா அப்பவும் இந்த ஒளிரியா அல்லது அனூரியா ஏற்படலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீங்க கேட்கலாம். இந்த பிரச்சனை எவ்வளவு காலமா உங்களுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு கேள்வியான ஒரு விஷயமா தான் இருக்கும் மருத்துவர்கிட்ட. வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு இருந்ததா, வழி ஏதேனும் இருந்ததா, என்ன மாத்திரைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை டாக்டர் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. சிலர் அல்ட்ராசவுண்ட் ப்ரொசீஜர் கூட அண்டர்கோன் ஆகலாம். இந்த சமயத்துல ஏதாவது ஒரு தொற்று உங்களுக்கு இருக்குன்னா நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அல்லது பூஞ்சை எதிர்ப்பு மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கப்படலாம். சிறுநீரகத்தை பாதிக்கும் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற மருந்தா நீங்க மாற்றிக்கலாம். வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கோட சேர்ந்து இந்த மாதிரியான சிறுநீர் வெளியீடு குறைவா இருக்குது அப்படின்னா திரவங்களை குடிப்பது மூலமா அல்லது நரம்பு வழியா பெறுவது மூலமா உங்களுடைய உடலுக்கு நீரேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவாங்க. சிறுநீரக செயலிழப்பு இருக்கு அப்படின்னா டயாலிசிஸ் போன்ற சிறுநீரக மாற்று சிகிச்சை கூட தேவைப்படலாம். போதுமான திரவங்களை எடுத்துக்கொள்ளாதது காரணமா தான் இந்த மாதிரியான சிறுநீர் வெளியீடு குறைவா இருக்கிற நிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதிகமான தண்ணீர், எலக்ட்ரோலைட்கள் இது எல்லாமே நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்கு, சிறுநீர் அடைப்பு இருக்கு அப்படின்னா மருத்துவர் வந்து அந்த கற்களை அகற்ற முதல்ல முயற்சி பண்ணுவாங்க. சோ இதை நாம ஆரம்பத்திலே தடுக்கணும் அப்படின்னா சரியான லைஃப் ஸ்டைல், அதாவது உணவு பழக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம சரிவர பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாகாம நாம நம்மளை காத்துக்கலாம். சோ கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடை வெயில் வாட்டத்துல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, உடல் சோர்வு அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதேனும் சிறிய சிறிய மாற்றங்களும் உடம்புல தென்பட்டாலும் சரி உடனடியா மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா IBC ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.